கோட்டாபே ராஜபக்ஷ தாய்லாந்து சென்ற விமானத்திற்கு பணம் செலுத்திய இலங்கை அரசு. புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம், பொன்சேகா எச்சரிக்கை. இந்து சமுத்திரத்தின் அமைதி இலங்கையின் கைகளிலேயே தங்கியுள்ளது. விமல் வீரவன்ச. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீது இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தீவிர கண்காணிப்பு. காலியில் துப்பாக்கி பிரயோகம், பலமாகவே இருக்கின்றோம், மொட்டுக்கட்சி சூளுரை. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு, கச்சதீவை மீட்பதே தமிழக பாஜகவின் இலக்கு. Fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack Mackerel. Taste natural. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் சமீபத்தில் சிங்கப்பூரிலிருந்து பிரத்யேக ஜெட் விமானம் மூலம் தாய்லாந்தின் பெங்கோங்கிற்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் இதற்கான பணம் இலங்கை அரசாங்கத்தினால் செலுத்தப்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவத்தன, ஆம், முன்னாள் ஜனாதிபதிக்கு சட்டரீதியான சில சலுகைகள் உள்ளன. முன்னாள் ஜனாதிபதியும் அவரின் பின்னர் அவரது மனைவியும் ஜனாதிபதிக்குரிய வரப்பிரசாதங்களை பெற உரித்துடையவர்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசுவின் மறைவுக்கு பின்னர் அவரது மனைவிக்கு அத்தகைய வரப்பிரசாதங்கள் தற்போது கிடைக்கப்பெறுவதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தமையால்தான் தடைப்பட்டியலில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் அடையாளம் காணப்பட்ட தனிநபர்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எனினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தாமல் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் ஜெனீவா மாநாட்டை சமாளிக்கவுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடை நீக்கமென்ற இந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். அவரின் இந்த ஏமாற்று நாடகத்திற்கு சர்வதேசமும் பலியாகி போகின்றது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரை ஏமாற்றி பிரதமர் பதவியை சுவீகரித்து பின்னர் ஜனாதிபதியாகிய ரணில் விக்ரமசிங்க முழு நாடாளுமன்றத்தையும் ஏமாற்றி நாட்டு மக்களையும் முட்டாளாக்கி இன்று சர்வதேசத்தையும் முட்டாளாக்கும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் கடன்களை விட முதலீடுகளை எதிர்பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ள சீன ராணுவத்தில் ஜுவான்ஃபாங் 5 கப்பலுக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், எமது கடல் வான்வெளியே எம்மை ஏனைய நாடுகளுடன் இணைக்கின்றது. அவற்றில் இறையாண்மை அடிப்படையில் எமக்கு சில உரிமைகள் உள்ளன. ஒரு நாடுகின்ற வகையில் அதனை பேண வேண்டிய கடைப்பாடு எமக்குள்ளது. இந்து சமுத்திரத்தில் அமைதி நிலவ வேண்டும். யுத்தக்களமாகவோ எதிரிகளின் கூடாரமாகவோ மாறிவிடக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். நாம் பொருளாதார ரீதியில் பலமாகவோ பலவீனமாகவோ இருந்தாலும் அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். சிலர் இதனை உளவு கப்பல் என்கின்றனர். நாம் இதனை தொழில்நுட்ப கப்பல் என்கின்றோம். கப்பலுக்கு இலங்கை வர அனுமதி வழங்கப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் எம்மில் சிலர் இருந்தோம். சீனா எம்முடன் நீண்ட காலமாக நட்புறவை கொண்டுள்ளது. நாம் பொருளாதார ரீதியில் விழுந்துள்ள சந்தர்ப்பங்களிலும் எமக்கு கை கொடுக்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்றாகும். நாம் எதனை செய்ய வேண்டுமென்று எமக்கு ஒருபோதும் சீனா அழுத்தங்களை பிரயோகிக்கவில்லை. தொண்டு நிறுவனங்களை நிறுவி ஆட்சி கவிழ்ப்புகளை மேற்கொள்ள சீனா ஒருபோதும் செயல்பட்டதில்லை. இந்த சந்தர்ப்பங்களில் கடன்களை விட முதலீடுகளால் அதிகம் சீனா எமக்கு உதவும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இலங்கை சீர்குலைந்தால் இந்து சமுத்திரத்தில் அமைதியின்மை ஏற்படும், ஸ்திரமின்மை நிலைகொள்ளும். இந்த நிலைமை ஏற்படாமல் எம்மால் முன்னேறி செல்ல முடியுமென நாம் எதிர்பார்க்கின்றோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவத்தன விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது முதலீடுகளை எதிர்பார்த்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டதா என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், முதலீடுகளை பெற தடை நீக்கப்பட்டதாக கூறுவது சிலரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம்.
1968 ஆண்டின் 45th இலக்க ஐக்கிய நாடுகள் சட்ட விதிகளுக்கமைய பாதுகாப்பு அமைச்சினால் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதம் அல்லாத அமைப்புகள் மீதான தடை அல்லது தடை நீக்கம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கமைய 6 புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டது. அண்மைய காலங்களில் குறித்த அமைப்புகளின் நடவடிக்கை தொடர்பாக தொடர்ச்சியான தீவிர கண்காணிப்பின் பின்னரே இந்த தடை நீக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. எனவே சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ள கொள்கைகளுக்கு அமையவே இந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளன என கூறியுள்ளார். காலி மாவட்டத்தில் பியதிகம தடல்ல பகுதியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் துப்பாக்கிதாரிகள் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்குள் சதிகார குழு ஒன்று இருப்பதாகவும் எனினும் பிளவு இல்லை என அக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியில் பிளவு இருப்பதாக கூறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கட்சியில் சிறு கும்பல் ஒன்று உள்ளது. அதில் வழிகட்ட குழுக்களும் சதிகார குழுக்களும் இருக்கின்றன. எனினும் அவர்களில் பலர் தற்போது மீண்டும் இணைந்து அரசியல் செய்ய எங்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். இன்றும் எமது கட்சி இந்த நாட்டிலேயே அதிக உறுப்பினர்களையும் அமைப்பு பலத்தையும் கொண்ட வலுவான அரசியல் கட்சியாகும். எதிர்வரும் எந்தவொரு தேர்தலிலும் இந்த நாட்டிலுள்ள அனைத்து கட்சிகளையும் விட அதிக வெற்றியை பெறக்கூடிய ஒரே கட்சி. அதனை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என அக்கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் உடல்நிலை குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதல் 2 நாட்களில் அதிக காய்ச்சல் காணப்படும். அவ்வாறு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென பொருளை லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். இந்த சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பிள்ளைகளில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை தவிர டெங்கு மற்றும் இன்ஃபுளுவன்சா நோயாளர்களும் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரத்தில் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்பதே தமிழக பாஜக கட்சியின் லட்சியம் எனவும் இதனை மீட்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தவுள்ளோம் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் விசைப்படகில் பாஜக கட்சி உறுப்பினர்கள் கடல் பயணம் சென்றிருந்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அண்ணாமலை, இலங்கைக்கு அருகில் ராமேஸ்வரம் பகுதி உள்ளதால் அந்நாட்டு கடற்படையின் தாக்குதல் சிறைப்பிடிப்பு சம்பவங்களால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2017 தொடக்கம் 2018 இலங்கை சிறையிலிருந்து மீனவர்கள் படகுகளை பிரதமர் மோடி மீட்டுக் கொடுத்தார். தற்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள 60 படகுகளை மீட்க பிரதமரிடம் வலியுறுத்தவுள்ளோம். பிரதமரிடம் வலியுறுத்துவோம். 1974 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தமது தவறான அணுகுமுறையால் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார். அதனை நாம் மீட்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.